ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நிகழவிருக்கும் ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். எப்போ நடக்க போகுது? 12/4/2022 துவங்கி 30/10/2023 வரை ராகு கேது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு போகிறார். அதாவது ராகு வந்து மேஷ வீட்டுக்கு வராரு, கேது வந்து துலாம் வீட்டுக்கு வராங்க. இது துவங்குவது ஏப்ரல் மாதம் 12/2022 துவங்குது. இது ஒவ்வொரு தேதியில் பிறந்த உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போலவே இந்த பதிவின் இறுதியில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பது பற்றிய குறிப்புகள் வரப்போகுது. கவனமாக கேட்டுக்கோங்க. உங்கள் அனைவருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் அனுகூலம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த வருஷம் முழுக்கவே இருக்க போகுது. அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே நமக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்க போதோ அப்படின்லாம் எந்த வித பயமுமே பட தேவையில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடத்தில் 2022 இரண்டு கிரகங்கள் தன்னும் தங்களுடைய இடங்களை விட்டு மாறி மாறி அடுத்த இடத்துக்கு போயிட்டு அதிசாரமாக போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வரப்போகிறாங்க. ரெண்டுமே ரொம்ப மேஜர் பிளானட்ஸ். ஒன்று வந்து குரு, இன்னொன்று வந்து சனி. ஸோ இந்த கிரகங்கள் வந்து கொஞ்சம் மாறி மாறி வரும்பொழுது ஒரு சில பேருக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு 3 மாதங்கள் அன்ஃபேவரபுளாக மாறும், மறுபடியும் 3 மாதம் கழிச்சு ஃபேவரபுளாக வந்துடும். அதே மாதிரி இந்த ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது சுத்தமாக வந்து இந்த வருஷம் முழுக்கவே எனக்கு நெகட்டிவாக இருக்க போகுது அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த 3 மாதத்தில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக இந்த 2 கிரகங்களும் ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு சுமாரான பலன்கள் அமைவதற்கே 100% சாத்தியங்கள் இருக்க போகுது இந்த 2022 முழுக்க. அதனால் ஒவ்வொரு தேதியில் பிறந்த உங்களுக்கும் எண்கணித ரீதியான பலன்களை இங்கே நான் கொடுக்க இருப்பதற்கு முன்னாடி நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அனைவருக்குமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது இந்த வருடம் முழுக்க. அது எப்படி கிடைக்கும், என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இதை பற்றியெல்லாம் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. இறுதியில் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்களும் அனுப்பி வைக்கப்படும். சூரியனுக்குரிய 1/10/19/28 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்டே நான் சொல்லிக்க விரும்புகிறது, ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருக்க போகுது இந்த ராகு கேது பெயர்ச்சிங்கிறது. ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு வருது. ஏன்னா இதில் வந்து மேஷ ராசிக்கு வரக்கூடிய ராகுவும் துலாம் ராசிக்கு வரக்கூடிய கேதுவும் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரப்போகுது. ஆனால் அந்த முன்னேற்றம் எப்படிப்பட்ட முன்னேற்றமாக இருக்கும்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். இது நாள் வரைக்கும் ஒரு டைரெக்ஷனில் நீங்கள் போயிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு பெருசாக அனுகூலங்கள் எதுவும் இருந்திருக்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மாற்றம், ஒரு வேறு ஒரு தளத்துக்கு உங்களை வந்து மாற்றிவிடும், மடைமாற்றம் செய்துவிடும். அப்படி செய்யும் பொழுது அதுவே உங்களுக்கு இன்கம்க்கான ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவும் அமையும். சில பேருக்கு அது வந்து ஜாப் சேஞ்சாக இருக்கலாம், சில பேருக்கு அது வந்து வியாபார மாற்றமாக இருக்கலாம், சில பேருக்கு ஃபாரின் சான்ஸ் கிடைக்கலாம். இது மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த ராகு கேது பெயர்ச்சியில், குறிப்பாக 12/4/2022 முதல் 30/10/2023 வரைக்குமான இந்த காலகட்டங்களில் நிகழப்போகுது. இதில் கூடுதலாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய இதே இந்த ஏப்ரல் மாதம் தொட்டு ஜூன் மாதம் வரைக்கும் சனி பெயர்ச்சிங்கிறதும் நிகழப்போகுது. சனி பெயர்ச்சினா வந்து இது முழுமையான சனி பெயர்ச்சி கிடையாது, ஒரு அதிசாரமாக முன்னோக்கி போயிட்டு மறுபடியும் அவர் ரிவர்ஸ் வருவார். இதுவுமே உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வரும். அதே போல் குருவுடைய பெயர்ச்சியும் இந்த காலகட்டத்தில் நிகழப்போகுது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து அனலைஸ் பண்ணது தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற இந்த பலன்கள். ஸோ என்ன மாதிரியான ஒரு பெஸ்ட்டு மாற்றங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நல்ல கேஷ் ஃப்ளோ. இவ்வளோ நாள் வந்து ஒரு பொருளாதார ரீதியாக சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பெஸ்ட்டான கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு இவ்வளோ நாள் கையில் வந்து எதுவுமே இல்லை, ஒவ்வொன்றுத்துக்கும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அடுத்தவங்களா அப்படிங்கிற ஒரு நிலை மாறி உங்களுக்கு எந்நேரமும் கையில் பணம் தங்கக்கூடிய நிலை உருவாக போகிறது. அது எந்த விதத்தின் மூலமாக வேணாலும் இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, டேர்னிங் பாயிண்ட் ஒன்று நிகழும்,
அந்த மடைமாற்றத்தின் மூலமாக அந்த இவ்வளோ நாள் நம்ம யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம், திடீர்னு வேற ஒரு ரூட் எடுத்து வாழ்க்கையில் நீங்கள் ட்ராவல் ஆவீங்க, அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலமாக அமைந்து அந்த கேஷ் ஃப்ளோவை உங்களுக்கு கொண்டு வரலாம். அதன் பிறகு ஒரு மனதளவில் ஒரு அமைதியும் சந்தோஷமும் குடிகொள்ளக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. இப்போ சென்ற 2021 ஆகட்டும், 2020 இருக்கட்டும், ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க இல்லையா எல்லா மக்களுமே வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் லாக்டவுன் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழந்து தவித்தாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு நிலை கண்டிப்பாக இந்த முறை இருக்காது. அப்படியே ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம ஏற்கனவே பழக்கப்பட்ட அளவுக்கு ரொம்ப மோசமானலாம் நம்மளை வந்து தாக்கிடாது. நிச்சயம் வந்து நம்ம தாங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் ஒரு 10-15% தான் அந்த பாதிப்புங்கிறது இருக்க போகுது. ஸோ இந்த என்டையர் பீரியடுமே உங்களுக்கு மனதளவில் ஒரு அமைதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில் தான் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள், 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த மாற்றம்ங்கிறது நிகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். கடவுளுடைய அருளாசிகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. கார்டன் குருஸ் கிரேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க போகுது. இங்கே நான் வந்து எதுவுமே ரொம்ப டெக்னிக்கலாக போய் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு விரும்பலை. என்ன காரணம்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி சொன்னாலும் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இந்த வீட்டை இது இதை பார்க்குது, அது இந்த எண்ணில் இது இருக்கிறதுனால இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட் மாதிரி தோணிடும், போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பலன்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்க வைக்கக்கூடிய காலமாக இது இருக்க போது ரொம்ப ஒரு பிஸியாகவே இருப்பீங்க. இந்த காலகட்டம் முழுக்க பிஸியாகவே இருப்பீங்க. அதே மாதிரி ஏற்கனவே ஏதாச்சும் தடைகள் தாமதங்களாக நின்று கொண்டிருந்த விஷயங்கள்லேருந்து மீண்டு வந்துடுவீங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்கள் செய்யணும்னு நினச்சி அப்படியே தேங்கி நின்றுகிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ ரூட் கிளியர் ஆகிடும். இந்த காலகட்டத்தில் சூப்பராக செய்து முடிச்சுட்டு வந்துடலாம். ஒரு வீடே கட்ட ஆரம்பிக்கிறீங்க, அல்லது ஒரு பொருள் ஒன்று வாங்கணுன்னு ரொம்ப நாளாக பணம் சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க, ஆனால் எதுவுமே செய்ய முடியாமல் அப்படியே நிற்குதுன்னா இந்த காலகட்டங்களில் அது எல்லாமே நிறைவாக நடந்தேறக்கூடிய உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்க போகுது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில். இந்த ராகுக்கு இது பேச்சு காலகட்டத்தில் ரொம்ப கான்ஃபிடன்ட். இதற்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குரு அவ்வப்போது அது டிரான்சிட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சனியின் அதிசார பயிற்சி காலங்களும் இதில் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை கான்ஃபிடென்ஸாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்க போகுது. இது உங்களுக்கான ஒரு பொற்காலமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் வந்து அதிகப்படுத்தி கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அதனால் முயற்சிகளுக்கு குறை வைக்காதீங்க, பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆவீங்கன்னு சொல்லி நிறைவு செய்யும். இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டது உங்களுடைய பிறந்த தேதிக்கான நிகழ்விற்கும் ராகு கேதுவுக்கான பயிற்சிகள். இது பொது பலன்களே. உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டி எண் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கிரகம் செயல்படும், உங்களுடைய பெயர் எண் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கிரகம் செயல்படும். இதை பற்றியின தகவல்கள்லாம் நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான பாசிட்டிவ் சேஞ்சஸ்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சக்திமிக்க பெயர் அமைஞ்சிருக்குன்னு வைங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த்துக்கும் டேட் ஆஃப் பர்த்துடைய டோட்டலுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் எல்லா பயிற்சி காலகட்டத்திலையுமே அவங்களை காப்பாற்றிவிடக்கூடிய சக்தியாக பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாக இந்த பெயர் எண்ணே சம்மந்தப்படும், அதுவே செயல்படும், உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு பெயர் அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இனிஷியலோட எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான பொது பலன்களாக, இலவச பொது பலன்களாக உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் பொருந்திருக்கா அப்படிங்கிற தகவலை மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பேன். அதை கேட்டுட்டு நீங்கள் மேற்கொண்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நிறைய பேர் அனுப்புனவங்களே திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க, தயவு செய்து அதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா புதிதாக வரக்கூடியவங்களுக்கான நேரத்தை என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுது. ஏற்கனவே அனுப்பியவர்கள் அனுப்ப வேண்டாம். புதிதாக தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட அனுப்புங்க, தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் புதிய நபர்களுக்கான பலன்கள் நான் அனுப்பணும்னு விரும்புகிறேன். கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க, கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கான பதில்கள் அனுப்பி வைக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் அனுப்பும் போதே தெளிவான ஒரே டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருந்துச்சு சார் நான் அது தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன் அல்லது தப்பாக நான் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் அனுப்பும் பொழுதே மிக சரியான பிறந்த தேதி, மிக சரியான பெயர், முழு எழுத்துக்களோட இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். இது அனைத்திற்குமான பதில் உங்களுக்கான உடனடியாக பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பும் பொழுது
என்னால் இம்மிடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். ஹெட்லைன்ஸ் டிவி கஸ்டமர்ஸ் இவங்க அந்த வாசக அந்த வியூவர்ஸை உங்களுக்கு உடனடியாக நான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 days உங்களுக்கு இதற்கான பதிலை அனுப்பி வைப்பேன். மீண்டும் அடுத்த ஒரு விளக்கமான பதிவில் சந்திப்போம். நன்றி.